வணக்கம் நண்பா. இன்றைக்கி நாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் நடந்த விவசாயிகளின் கிளர்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல கருநிலச்சாய கிளர்ச்சிகள். இந்த கருநிலச்சாய கிளர்ச்சிகள் வந்து எந்த வருடங்கள்லேருந்து எந்த வருடங்கள் நடக்குதுன்னா 1859 to 1860 தான் நடக்குது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டிகோ கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து இப்போ தான் நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து செயற்கையான சாயங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போது வந்து இயற்கையான சாயங்கள் தான் அதிக அளவு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆடை தயாரிப்பாளர்கள் வந்து பெரிதலும் வந்து இயற்கை கருநிலை சாயத்தை தான் தன்னோட ஆடைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தும் பொழுது அவங்க நினைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இந்தியா வந்து மிகவும் செல்வ செழிப்பான வளங்கள் உள்ள இடம். அதனால் அங்கே வந்து இண்டிகோ பயிரிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதிக அளவு மகசூல் கிடைக்கும், அது மூலமாக நம்மளுக்கு லாபமும் அடையலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அதனால் வந்து இந்தியாவில் அதிக அளவு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாத்தையுமே வந்து இண்டிகோ பயிரிட சொல்லி பணிகளில் அமர்த்துதாங்க. பின்னாடி அது பயிரிட்டதுக்கப்புறமா அது சாயமாக மாற்றி தொழிற்சாலைகளில் உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்ட அந்த சாயங்கள் எல்லாமே வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த முறைகள் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக நல்ல விதமாக நடக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக இல்லை. இது எல்லாமே ஒரு அடக்குமுறை மூலமாக தான் நடக்குது. அது என்ன அடக்குமுறை அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து தங்களுக்கு பிடிச்சதை நடுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு சில லாபங்கள் கிடைக்கும், அது மூலமாக தன்னோட குடும்பத்தை மேம்படுத்திக்கிடுவாங்க. ஆனால் எப்போ இந்த இண்டிகோவை பயிரிடணும் அப்படின்ட்டு ஆங்கிலேயர்களால் விவசாயிகள் வற்புறுத்தப்பட்டாங்களோ அதுக்கப்புறமா அவங்க உணவு தானியங்களை வந்து பயிரிட முடியலை. மேலும் இவங்க வந்து பயிரிட சொல்லப்போ என்னால் இது முடியலை, அது இல்லை, கையில் காசு இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு போக சொல்ல கூட முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்பணமாக அந்த நிலத்துக்கு எவ்வளோ தேவையோ என்னென்ன விஷயங்கள் தேவையோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருதேன், ஆனால் அதை நீ வட்டியை முதலுமா வந்து கடைசி வந்து என்கிட்ட தந்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து விவசாயிகளால் தவிர்க்க முடியலை. காரணம் என்னென்னா என்கிட்ட பணம் இல்லை அது இல்லைன்னு சொன்னோம்னா அவங்க வந்து நம்மகிட்ட ரொக்க பணமாக கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம கண்டிப்பாக விவசாயம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விவசாயிகள் வந்து தள்ளப்படுறாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா சரி வேறு வழி இல்லை விவசாயம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு முன்பணங்கள் எல்லாமே வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விவசாயமும் நல்ல வழியாக வந்து கடைசி 60 நேரத்தில் வந்ததுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ்ட்டை வந்து விற்கிறதுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அந்த முகவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மிக குறைந்த விலை அடிமட்ட விலைக்கு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அவங்க என்ன ஆகுதுன்னா வாங்கிய முன்பணத்தை கூட வட்டி முதலமாக செலுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதாவது கடனாளியாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் பிரிட்டிஷோட முகவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மீண்டும் நீங்கள் வந்து இண்டிகோ பயிரிடணும் அப்படிங்கக்கூடிய முறையாக கொண்டு வராங்க. ஏற்கனவே அவங்க வந்து கடனில் இருக்காங்க. இந்த நிலைமையில் மீண்டும் பயிரிட சொன்னால் அவங்களோட நிலைமையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிரும். ஏன்னா பொதுவாகவே விவசாயிகளுக்கு லாபம் கிடைச்சா தான் ஒரு விஷயத்தில் வந்து அவங்களால வந்து திறனாக செயல்பட முடியும். இப்போ அவங்களுக்கு லாபம் இல்லை, ஏற்கனவே கடனாளியாக இருக்காங்க. இதில் இன்னும் கொஞ்சம் வந்து இவங்க பயிரிடணும்னு சொன்னதுனால வந்து அவங்க மட்டும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைங்களும் வந்து கடனாளியாக மாறுதாங்க. அப்படி அவங்க பிள்ளைங்களோட நிலைமையிலேருந்து பார்க்கும்பொழுது என்னென்னா வந்து நான் கடன் வாங்குறேன்னா என்னோடய கடன் நான் கட்டிடுவேன், தந்தை வாங்கிய கடனை கூட கட்ட முடியாத நிலைமைக்கு மகன் வந்து மாற ஆரம்பிக்கிறான்னா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கொடுமைகள் நடக்க ஆரம்பிக்குது. இதனால் இதை கண்டிப்பாக எதிர்த்தாகணும் அப்படின்ட்டு பலர் வந்து கிளர்ச்சிகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்த கிளர்ச்சியில் முதல் கிளர்ச்சி தான் வந்து இண்டிகோ கிளர்ச்சி. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1859 ஆரம்பிக்குது. முதல்ல எங்கன்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய நடியாங்கிற மாவட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் வந்து முதல் முதல்ல இண்டிகோ நாங்கள் பயிரிட மாட்டோம் அப்படின்ட்டு புரட்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எடுத்தவொடனே புரட்சியான்னா வேலை நிறுத்தத்தெல்லாம் ஈடுபடுறாங்க. வேலை நிறுத்த செய்தியானது பக்கத்தில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களையும் பரவ ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகளும் வந்து தன்னுடைய ஆதரவை வந்து இதுக்கு தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் வந்து இது ஒரு புரட்சியாக மாற ஆரம்பிக்குது. இந்த புரட்சி வந்து அப்படியே இருந்தால் பரவாயில்ல, அது வன்முறையில் போய் முடிய ஆரம்பிக்குது. அப்போது வன்முறையில் போக அளவுக்கு இதில் அந்தளவு கலந்துக்கிட்டாங்களான்னா அதாவது இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் சேர்ந்த விவசாயிகள் வந்து இந்த கிளர்ச்சிகளை பங்கேற்றுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்களும் பங்கேற்றுக்கிறாங்க. இது வரைக்கும் எல்லா கிளர்ச்சிகளுமே வந்து ஆண்கள் தான் பங்கேற்றுருந்தாங்க. ஆனால் இந்த கிளர்ச்சியில் பெண்களும் வந்து பங்கேற்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த புரட்சிகள் எல்லாமே பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா வந்து விவசாயிகள் தான். அதனால் விவசாயிகளோட கையில் பெரிய பெரிய ஆயுதங்கள் அப்படின்ட்டு எதுவுமே இருக்காது. அதனால் தங்களோட கைகளில் குடங்களையும் உலோக தட்டுகளையும் ஆயுதமாக எடுத்து கிளர்ச்சிகளை ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் ஆங்கிலேய முகவர்கள் வந்து எந்தெந்த மாதிரி கொடுமைகளை வந்து இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பண்ணுறாங்க அப்படின்ட்டு
கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய பத்திரிக்கையாளர் வந்து ஒரு நாடகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அவர் பேர் என்னன்னா வந்து தீனபந்து மித்ரா அப்படின்னு தான் அவருடைய பேரு. அவர் வந்து நீல் தர்பன் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஒரு நாடகத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. அதாவது நீல் தர்பன் அப்படின்னா வந்து இண்டிகாவுடன் கண்ணாடின்னு அப்படின்னு அர்த்தம். இந்த தலைப்பில் இந்த நாடகத்தை அவர் எழுதும் பொழுது இது வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து இண்டிகோ பயிரிட சொல்லி எந்தெந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் வந்து முகவர்கள் பண்ணுறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு என்னென்ன லாபம் கிடைக்குது, விவசாயிகள் எந்தெந்த மாதிரி நஷ்டத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக அந்த நாடகத்தில் எழுத ஆரம்பிக்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, இதே சமயத்தில் எல்லாருமே வந்து கிளர்ச்சிகள் ஈடுபடுறதுனால இனிமேல் யாரும் இண்டிகோவில் நாங்கள் பயிரிட மாட்டோன்ட்டு தெளிவாக இருக்காங்க. அதனால் இண்டிகோ விவசாயத்தோட வீழ்ச்சியானது ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா வந்து 19 நூற்றாண்டோட இறுதி பகுதியில் உலகம் ஃபுல்லாமே வந்து செயற்கையான சாயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்ததுனால வந்து இயற்கை நில சாயங்களோட மகசு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இண்டிகோ விவசாயம் வந்து தேவைப்படாமல் போக ஆரம்பிச்சிருது. இதுதான் நம்மளோட இண்டிகோ வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது. அதை பற்றி அவ்வளோதான் டீட்டெயில் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் தக்காண கலவரங்கள். தக்காண கலவரங்கள் எப்போ உருவாகுதுன்னா 1875 உருவாகுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் யார் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சி புரிஞ்சாங்க. ஆனால் 1858 சிப்பாய் புரட்சிக்கு அப்புறமா வந்து 1857 புரட்சி நடக்கும். 58 வந்து விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கணும் ஏற்கனவே பார்த்தோம் நவம்பர் 1st. அதுக்கப்புறமா வந்து இது வந்து யாரோட கண்ட்ரோலில் போகும்னா இந்தியா வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் போக ஆரம்பிச்சோம். இதனால் இந்தியாவோட மொத்த அதிகாரத்தையும் வந்து பிரிட்டிஷ் அரச குடும்பம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னென்ன நடக்குது அப்படின்னா வந்து தொழில்துறையில் பெருமளவு சரிவு ஏற்படுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே தங்களுடைய நிலத்தை வந்து இழக்கிறாங்க. இரண்டாவதாக அவங்க வந்து அதிக அளவு வந்து வரி வசூலிக்கிறாங்க. இந்த வரி வசூலிக்கிறதுனால வந்து வேளாண்மை பெருமளவு பாதிக்கிறது. இந்த சமயத்தில் பஞ்சங்களும் வந்து அடுத்தடுத்து வர ஆரம்பிக்குது. அதனால் பல இடங்கள்லேயும் உயிரிழப்புகள் ஏற்பட ஆரம்பிக்குது, அதுவும் பெருமளவில் ஏற்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தக்காணத்தில் வட்டிக்கு பணம் கொடுப்பவங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு எதிராக வந்து கலவரங்கள் பூனா மற்றும் சூபாவளிக்குடி கிராமத்தில் முதல் முதலாக வெடிக்க ஆரம்பிக்குது. அது எதுக்காக வெடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க சாதாரணமாக கொடுத்துட்டு வாங்கினா பிரச்சனை இல்லை, அவங்க அதுக்கு மீறி அத்துமீறி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால வந்து இந்த மாதிரி கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. குறிப்பாக பூனா மற்றும் அகமது நகர்களை சுற்றியே கிட்டத்தட்ட 30 கிராமங்களில் வந்து இந்த மாதிரி கலவரங்களை வந்து பதிவாகி இருக்கதா சொல்லப்படுது. குறிப்பாக இவங்க யாருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா வந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த வட்டிக்கு பணம் கொடுப்பவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எதிராக தான் இவங்க கிளர்ச்சிகள்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வட்டிக்கு பணம் வழங்குபவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த அந்த புதிய சட்டம். அந்த புதிய சட்டத்தின்படி என்னென்னா வந்து ஒருத்தர் என்கிட்ட கடன் வாங்குறாரு அப்படின்னா அந்த கடனை வந்து அவரால் கட்ட முடியல அப்படின்னா வந்து அவர் எந்த நிலத்தை அடமானமாக வச்சு என்ற கடை வாங்கினாரோ அந்த நிலத்தை நான் ஏலத்து விட்டு அந்த காசை நான் எடுத்துக்கலாம். இது இந்த புதிய சட்டத்தில் இருக்க ஆரம்பிக்குது. இதன் விளைவாக என்ன ஆகுது வந்து நிலம் வந்து உழுத ஆள்கிட்ட இருந்து உழாத ஆளோட கைக்கு போக ஆரம்பிக்குது. இதனால் விவசாயிகளுக்கு வேறு வழி தெரியலை, ஏன்னா அவங்களுக்கு இருந்த ஒரே தொழில் வந்து விவசாயம் பண்ணுறது தான். இப்போது அந்த நிலமும் வந்து வேற ஆளுக்கு மாற ஆரம்பிக்கவும் என்ன ஆரம்பிக்கினா கடன் அப்படிங்கக்கூடிய வலையில் சிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் அவங்க வந்து விவசாயம் அப்படிங்கக்கூடிய தொழிலை விட்டு வேறு இடத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அவ்வளோதான் நண்பா, இப்போ வந்து தக்காண கிளர்ச்சிகள் முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். இந்த விவசாயிகளோட நிலையை பற்றி யார் யார் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். முக்கியமாக ரெண்டு ஆள்கள் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்டால் வந்து மானிடவியலாளர் கேத்லின் கவு. இந்த கேத்லின் கவு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து ஆங்கிலேய ஆட்சியில் விவசாயிகளோட நிலைமை வந்து முகலாயர்கள் ஆட்சியில் இருந்ததை விட ரொம்பவே மோசமாக, அதாவது வேதனை மற்றும் இடர்பாடுகளை உடையதாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரணஜித் குகா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்திலிருந்தே இப்போ வரைக்கும், அதாவது 19th இறுதி பகுதி வரைக்கும் பல்வேறு போராட்டங்களில் பல விதமாக நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க இது வரைக்கும் பல விஷயங்களை சந்தித்தாலும் கூட அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை. சில நேரங்களில் அவங்க பயன்படுத்தின அந்த கலவரங்கள் பெரிய போர் நிலவரங்களாக மாறக்கூடிய அளவுக்கு போயும் கூட அவங்களுக்கான எந்த ஒரு விஷயமே கிடைக்கல அப்படிங்கிறதே ரொம்பவே தெளிவாக யார் சொல்கிறாரு, ரணஜித் குகா அவர்கள் வந்து சொல்கிறாரு. அவ்வளோதான் நண்பா, இந்த படம் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த படத்தில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்றங்கள் மற்றும் வளர்ச்சி, அதோட நோக்கங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.